இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி மிக மிக முக்கியமான காணொளி. அது மட்டும் இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமாக காணொளியாவும் இருக்க போகுது. இந்த உலகத்துல பல பேரால நம்பப்படும் விஷயமாக இருப்பது இலுமினாட்டி அல்லது சீக்ரெட் சொசைட்டி. ஆனா இது இன்னைக்கு வரைக்கும் உண்மையானு கேட்டா யாருக்கும் தெரியல. ஏன்னா அதுக்கான வேலிட் ப்ரூஃப் ஒண்ணு நம்ம கிட்ட இல்ல. அதனால இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா தான் உலக மக்களிடையே வளம் வந்துட்டு இருக்கு. என்னதான் இதை நம்ம கான்ஸ்பிரசி தியரின்னு பார்த்தாலும் சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்தா இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. சரி, இந்த காணொலியில இந்த கான்ஸ்பிரசி தியரிய ஸ்ட்ராங்கா நம்புறவங்க சில பாயிண்ட்ஸ் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னா, இலுமினாட்டின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் இந்த உலகத்தையால என்னெல்லாம் பிளான் வச்சிருக்குன்னு இந்த பாயிண்ட்ஸ் மூலமா சொல்றாங்க. அவங்களால நம்பப்படுற அந்த பாயிண்ட்ஸ் தான் டீடைலா இந்த காணொலியில பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நம்பணும்னு அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் ஏன் இப்படி இருக்க கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இலுமினாட்டி சதிக்குள்ள போலாம். முதல்ல இலுமினாட்டினா என்னன்னு பார்க்கலாம். இலுமினாட்டி அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல மீனிங் ஒளி பொருந்தியவர் என பொருள். இந்த இலுமினாட்டிக்கு இன்னொரு பெயர் சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்றாங்க. ஒரு 13 ஃபேமிலி தான் இந்த உலகத்தை ஆள்கிறது என்பது பலரின் கருத்து. இவர்கள் சாத்தானை வழிபடக்கூடியவர்கள் என்றும் சொல்கிறார்கள். ராக்கர்ஃபெல்லர், ஃப்ரீமேசன் போன்ற சில அமைப்புகளில் இவர்கள் இருக்கிறார்கள் என நம்பப்படுகிறது. ஆண்கள் மட்டுமே இதில் மெம்பர் ஆக முடியும் என்கிறார்கள். இந்த இலுமினாட்டி ஒரு வணிக கும்பல் என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தை இவர்கள்தான் ஆள்கிறார்கள் என்றும் அதற்கு உடந்தையாக அந்த நாட்டின் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இலுமினாட்டி என்ற குரூப்புக்கு முக்கியமாக வேலையாட்களாக அழைக்கப்படுபவர்கள் விவிஐபிக்கள். விவிஐபி என்றால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இலுமினாட்டிகள் சொல்வதை கேட்க விவிஐபிக்கு நிறைய பணம் தரப்படும். விவிஐபிகளின் தேவையை பூர்த்தி செய்வர் இலுமினாட்டிகள். அப்போது தானாக விவிஐபிக்கள் இவர்களிடம் சிக்கிக் கொள்வர். அப்படி அந்த விவிஐபிக்கள் ஏதேனும் சிக்கல் கொடுத்தால் அவர்களை யாரும் சந்தேகிக்காத வகையில் கொன்று கூட விடுவர். அதை யாரேனும் கண்டுபிடித்து மீடியாவில் போட்டால் மீடியாக்கு பணம் கொடுத்து அவர்களையும் அடக்கி விடுவர். அது மட்டும் இல்லாமல் இந்த விவிஐபிக்கள் சிக்கல் கொடுத்தால் இன்கம் டாக்ஸ் ரெய்டு என்று போட்டு பயமுறுத்துவர். அதற்கும் மசியவில்லை என்றால் சுலபமாக சிறையில் கூட தள்ளிவிடுவர். அப்படி இல்லையெனில் குடும்பத்தில் உள்ள நபர்கள் கொன்று விடுவோம் என பயமுறுத்தி எப்படியாவது விவிஐபிக்களை சேர்த்துக் கொள்வர். அவர்களும் வேறு வழியின்றி அதில் சேர்ந்து அவர்களுக்கு வேலையாட்களாக மாறிவிடுவார்கள். இதுதான் இலுமினாட்டியின் வேலை என கூறப்படுகிறது. தங்கள் வசதிக்காக, தங்கள் வேலை முடிவதற்காக அவர்கள் எந்த நிலைக்கும் போவார்கள் என நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. இலுமினாட்டி குரூப் இதையெல்லாம் இந்த உலகத்துல கொண்டு வர போதுன்னு சில பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அதுல முதலாவது பாயிண்ட் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். இந்த உலகம் ஒரே குடையின் கீழே வரணும்ன்றதுதான் இவங்களோட முதல் குறிக்கோள். அதாவது இப்ப நாம என்ன ஃபார்மட்ல இருக்கோம்னா, இந்தியாவுக்கு ஒரு தலைவர், பாகிஸ்தான், சைனா, பிரான்ஸ், ஜப்பான்னு எல்லா நாட்டுக்கும் ஒரு ஒரு தலைவர் இருக்காங்க. அப்படி இல்லாம எல்லா நாட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு அரசாங்கம் என்பதுதான் இவர்களின் முதல் குறிக்கோள். இது சாத்தியமானு கேட்டா சாத்தியம்தான். ஆனா இப்போ இல்ல. ஏன்னா இந்த உலகம் பல மொழிகள் பேசும் மக்களும் இனங்களும் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் இந்த உலகத்தை ஆளணும்னா மக்கள் எல்லோருக்குமே ஒரு மொழி காமனா தெரியணும். அப்பதான் அந்த கவர்மெண்ட் சொல்றத எல்லோருமே புரிஞ்சுக்க முடியும். அந்த மொழி உலக பொதுமொழியான ஆங்கிலமா இருக்கதா நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப ஒரு மொழி பேசும் மக்கள் ஒரே குடையின் கீழே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து அனைத்து மக்களும் பின்பற்ற வேண்டிய கலாச்சாரமாகவும் ஒண்ணுதான் இருக்கும். அனைத்து மக்களும் பின்பற்ற வேண்டிய மதமாகவும் ஒண்ணுதான் இருக்கும். ஏன், அனைத்து மக்களும் உபயோகிக்கிற பணமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த பணத்தை அச்சடித்து தர வேண்டியதில்லை, டிஜிட்டலா எல்லாமே பண்ணிட முடியும். அப்போ பணம் என்ற ஒன்று நம்ம கையிலேயே இருக்காது, மாறாக அந்த பணம் டிஜிட்ஸா தான் இருக்கும். அடுத்து வங்கி என்பதும் ஒன்றுதான் இருக்கும். வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க்னு அதை சொல்றாங்க. அவங்க மக்களுக்கு கடன் கொடுப்பதும் வசூலிப்பதையுமே தொழிலாக கொண்டிருப்பர். அடுத்து ஒரே நாட்டு உலக அரசுக்கு ஒரே மிலிட்டரி ஆர்மி தான் இருக்க போகிறதாம். நமக்கு ஒரு டவுட் வரும், ஒரு மிலிட்டரி ஆர்மி வச்சுட்டு யார் கூட சண்டை போட போறோம்னு. இலுமினாட்டிகளை எதிர்த்து மக்கள் திரண்டு பேரணியாக கூட வந்தாலும் மிலிட்டரி ஆர்மி அவர்களை வீழ்த்து விடும். இதுக்கு தான் அந்த மிலிட்டரி போர்ஸ் இருக்கு.
அடுத்து தனியாருக்கு சொந்தமான காலி நிலங்கள்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. அப்படி நாம நிலம் வாங்க வேண்டும் என்றாலும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வாங்கணும். அடுத்து டீ பாபுலேஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் பாபுலேஷன். நாம ஏற்கனவே நம்மளோட சில பதிவுகள்ல உலக மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போதுனோ ஒரு நாள் உலக மக்களால் நிரம்பி வழியும் காலம் வரும்னு பேசியிருந்தோம். இந்த இலுமினாட்டி குரூப்போட திட்டமே என்னன்னா உலக மக்கள் தொகை அதிகமானால் அதை குறைக்க உலக போர் நடத்தி மக்களை அழித்து பாப்புலேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. இது அந்த காலம். வைரஸ பரப்பி அதுல மனுஷங்களை சாகடிக்கிறது இந்த காலம்னு பல பேரால நம்பப்படுது. இதையே மூன்றாம் உலக போர்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, வைரஸ பரப்பி சாகடிக்கிறாங்க, ஓகே. அந்த வைரஸுக்கு மருந்து அவங்களே தருவாங்களான்னு கேட்டா ஆமா. வியாதியையும் மருந்தையும் கண்டுபிடித்த பின்னரே இந்த வியாதிகள் பரப்பப்படும். அந்த மருந்தை விற்று அதிலும் லாபம் பார்ப்பார்கள். அந்த மருந்தை நாம் போட்டுக் கொள்வதால் நம்மை அறியாமலேயே நமக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ் வருகிறது என்கிறார்கள். அதிலும் முக்கியமாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு குழந்தை பேரின்மையை உண்டாக்கும் என்கிறார்கள் பலர். இப்படி உண்டானால் குழந்தை பிறக்காமல் அதுவே பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வழிவகுக்கும் என்கிறார்கள். நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா இப்போ தெருவுக்கு தெரு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு பெரிய சிக்கல் எங்க ஏற்பட்டுச்சுன்னு நாம சிந்திக்கணும். நாம சாப்பிடுற உணவு, செய்யும் வேலை, உழுத்தும் உடை, இதெல்லாம் தான் இந்த சிக்கலை வர வச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சா நமக்கே புரியும். அடுத்து கச்சா எண்ணெயை ஒழித்தல். ஏற்கனவே நாம எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வந்ததை பார்த்தாச்சு. இதுல பெட்ரோல் டீசலுக்கு எல்லாம் வேலையே இல்ல. பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயில இருந்து எடுக்கிறாங்க. கச்சா எண்ணெய் எப்படி எடுக்கிறாங்கன்னா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மண்ணில் புதைந்த உயிரினங்கள், இயற்கை தாவரங்கள், செடி கொடிகள் இதை வச்சுதான் எடுக்கிறாங்க. கச்சா எண்ணெய் அதிகம் கிடைக்கும் நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா இப்போ என்ன சொல்லிருக்குன்னா, எங்க கிட்ட கச்சா எண்ணெய் காலி ஆயிட்டு வருதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ கச்சா எண்ணெய் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கி விட்டதாக நினைக்கின்றனர் பலர். மனிதனோட உடம்புல மைக்ரோசிப் பொருத்தப்படும்னு சொல்லிருக்காங்க. இந்த மைக்ரோசிப் எதுக்குன்னா, ஒரு மனிதனோட பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் என்னெல்லாம் செய்யறான், எங்கெல்லாம் போறான், யாரையெல்லாம் மீட் பண்றான், அவனோட எண்ணம் என்ன, தடுப்பூசி எல்லாம் போடுறானா இல்லையா, அவனுக்கு என்னெல்லாம் வியாதி இருக்கு, இது மாதிரி ஒரு மனிதனோட முழு பயோடேட்டாவே கவர்மெண்ட் கிட்ட லைவா இருக்கும். ஒருத்தர் கவர்மெண்ட்க்கு எதிரா செயல்பட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருக்க சிப் மூலமா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு அவங்க ஈஸியா நடவடிக்கை எடுத்துடுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கவர்மெண்டோட வீடியோ கேம்ல நீங்க ஒரு கேரக்டர். உங்களை ஆட்டு விக்கிறதே அவங்க தான். அவங்க குடுக்கிற கண்ட்ரோலுக்கு தான் நாம வேலை பண்ணுவோம். மாறாக வேலை செய்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து கவர்மெண்ட் தான் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ ஓன் பண்ணும் மற்றும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த விஷயம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா இப்ப பல ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தனியாரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால பல விதமான தவறுகள் நடக்குது. எடுத்துக்காட்டுக்கு, காலேஜ்ல ஒருத்தனை வேணும்னே ஃபெயில் பண்ணுவாங்க. ஃபெயில் ஆனவன் ரீவேல்யூஷனுக்கு காசு கட்டி இன்னொரு வாட்டி திருத்துறப்போ பாஸ் ஆவான். அப்போ இது எழுதுனவனோட தப்பா இல்ல திருத்தவங்களோட தப்பா? திருத்தினவங்களோட தப்பு தான். அப்போ நியாயப்படி பார்த்தா அவன் ரீவேல்யூஷனுக்கு போட்ட காசு ரீஃபண்ட் ஆகணும். அப்படி ஆகாது. அந்த யூனிவர்சிட்டி தான் அந்த காசை வச்சுக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சே இப்படி நடக்குது. ஆனா நம்மளால கேட்க முடியல. இதுதான் கலிகாலம். அடுத்து நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுமே ஐஓடில கனெக்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அதுவும் 5G இன்டர்நெட். ஏற்கனவே 4G இன்டர்நெட்லயே சிட்டுக்குருவி எல்லாம் செத்துட்டு இருக்கு. இன்னும் 5G ஒண்ணு வந்தா பறவை இனமே இருக்காது போல. அந்த 5G இன்டர்நெட்டை வச்சு நாம யூஸ் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு பென், பென்சில், டூத் பிரஷ் கூட கனெக்ட் பண்ண முடியும். அப்படி நம்மளால எல்லாத்தையும் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சா நம்ம ஹவுஸே ஒரு ஸ்மார்ட் ஹவுஸா மாறிடும். அடுத்து இயற்கை மருந்து மற்றும் ஆயுர்வேத சித்த மருத்துவத்தை ஒழித்தல் இலுமினாட்டிகளின் இலக்குன்னு சொல்லப்படுது. இந்த பாயிண்ட் உண்மையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட நடைமுறைப்படுத்தணும்னா முதல்ல இயற்கையை அழிக்கணும், இயற்கை விவசாயத்தை அழிக்கணும். அப்படி அழிஞ்சாதான் இயற்கை மருத்துவமும் அழியும். இது நடந்தா கவர்மெண்ட் கொடுக்கற மருந்தை தான் நாம யூஸ் பண்ண வேண்டியதாகும். அப்படி யூஸ் பண்ணாம விட்டுட்டா மைக்ரோசிப் மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மருந்தை நாம யூஸ் பண்ணா வேற வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டுமே ஆபத்து தான். நம்மளால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடுத்து தி எண்ட் ஆஃப் தி ஃபேமிலி யூனிட். குடும்பம் என்ற ஒன்று இருக்காது.
எல்லாருமே தனித்தனியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி மக்களை தனித்தனியாக வைப்பதால் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காதீங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பம்னு ஒன்னு இருந்துச்சு. இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் எல்லாருமே தனித்தனியா இருப்போம். ஏற்கனவே இந்த குவாரண்டைன்ல ஒருத்தர ஒருத்தர் தொடாம தான் வாழறோம். அடுத்து ஒரு வைரஸ் வரலாம். பேசினாலே அது பரவும்னு இருந்தா யாரும் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. தனித்தனியா இருக்க வேண்டிய கட்டாயமும் வரும். சோ வேற வழி இல்ல. அது அப்படியே பழகிடும், நடைமுறைக்கும் வந்துரும். அப்படி வந்துவிட்டால் மக்கள் ஒன்று கூட மாட்டார்கள், போராட்டம் நடக்காது, மக்கள் அரசாங்கம் சொல்லும் பேச்சையே கேட்டு நடப்பர், எதிர்ப்பு வராது. இதுதான் அவர்களின் இலக்காக சொல்லப்படுகிறது. அடுத்து சோசியல் கிரெடிட் சிஸ்டம், சமூக கடன் அமைப்பு. இப்பவே இந்த நடைமுறை அமல்ல தான் இருக்கு. நீங்க இனிமேல் பேங்க் எல்லாம் போய் லோன் வாங்க தேவையில்ல. ஒரு ஆப் மூலமா நமக்கு தேவையான லோனை வாங்கிடலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ நாம அப்லோட் பண்ணிட்டா போதும். இதுல என்ன சிக்கல்னா, அந்த ஆப்ல நாம இன்ஸ்டால் பண்றப்போ அது ஆப் பர்மிஷன் கேட்கும். நம்ம லொகேஷன், கேலரி போன்ற அனைத்தையும் ஆக்சஸ் செய்வதற்கு பர்மிஷன் கேட்கும். நாமளும் எதுவுமே படிக்காம ஓகே கொடுத்துடுவோம். எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட அக்கவுண்ட்ல காசு போனா கூட நாம யார்கிட்டயும் கேட்க முடியாது, யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. இப்பவே நிறைய ஆப்ஸ் மூலமா நம்ம டீடைல்ஸ் எல்லாருக்குமே போயிட்டு இருக்கோம். அதுவே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுல புதுசா வாட்ஸ்அப் வேற நம்ம பிரைவசில கை வச்சிருக்காங்க. பாப்போம் நம்ம கணிப்பு உண்மையாகுதான்னு. அடுத்து தேவையில்லாம ஏர் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரப்போறதா சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு டெத், மேரேஜ் ஆர் ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷன் ஆர் பிசினஸ் விஷயமா ஏதாச்சும் போகணும்னா ஃபிளைட்ல டிராவல் பண்ணணுமா? சும்மா சுத்தி பாக்கிறதுக்காக போறதுலாம் அந்த சட்டத்திற்கு பிறகு இருக்காதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு தனி நபருக்கு நிலங்கள் இருக்க கூடாதுன்றது இவங்களோட குறிக்கோளா இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு விவசாய நிலம் என்பது விவசாயிக்கு உதவும். ஆனா விவசாயத்தையே அழிச்சிட்டா அந்த நிலம் அவருக்கு யூஸே கிடையாது. அப்போ அந்த இடத்தை கவர்மெண்ட் கைப்பற்றி விடும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய தொகையை விவசாயிக்கு கொடுத்துடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப கவர்மெண்டோட எட்டு வழிச்சாலை திட்டத்துக்காக விவசாய நிலங்கள் அழிக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களால விவசாயம் அழியறத பாக்குறோம். வேளாண் சட்டங்கள் போன்றவற்றால் விவசாயி அழியறத பாக்குறோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசரால விவசாய பயிர்கள் அழிக்கப்படுறத பாக்குறோம். இப்படி எல்லா வகையிலும் விவசாயம் மட்டும் அழியல, இயற்கையும் அழிகிறது. இயற்கையின் பிள்ளைகளான எல்லா உயிர்களும் சேர்ந்து அழிகிறது. மனித இனமும் அழிய நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். கொஞ்சம் டீப்பா யோசிச்சு ஃபியூச்சர்ல நமக்கு எது நல்லதா இருக்கும்னு சொல்லுங்க. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட், எட்டு வழிச்சாலை, தனியார் மய தாராளமய உலகமய கொள்கை, டிஃபாரஸ்ட்ரேஷன், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அணு உலை, அணு உலை கழிவை மண்ணில் புதைத்தல், பிளாஸ்டிக் உபயோகம், தொழிற்சாலை கழிவுகளை கடலில் கலத்தல், செல்போன் டவர்ஸ், இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் நம்ம உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமா தான் ஆகுது. இது எல்லாமே இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறது. இதுக்கான சொல்யூஷன் என்ன? போராட்டம் மட்டும்தான். மக்கள் எல்லோரும் தெளிந்து போராட வேண்டும். ஒரு முட்டாள் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. கோயில் கோயிலா சுத்திட்டு நல்லது நடக்கலன்னு சொல்றவங்க, காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு பணியில கோவிலுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்றவங்க, இந்த பிக்பாஸ் பைத்தியங்க, அப்புறம் மத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க, தான் கரெக்டா இல்லாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க. இதுங்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். மீதி கொஞ்சம் நஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு திங்க் பண்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் யோசிச்சு ஒண்ணு கூடுங்க, கலந்து ஆலோசிச்சு எந்த திட்டம் ஃபியூச்சர் பாதிப்பு ஏற்படாம மக்களுக்கு உபயோகமா இருக்கோ அந்த திட்டத்தை வரவேற்க. அப்படி இல்லனா வரவிடாம இருக்க போராடுங்க. இல்லனா போராடுறவங்களுக்கு உறுதுணையா இருங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.